இந்த மூவரின் குலதெய்வம் இந்த லட்சுமி அம்மாள். ஆனந்தம் பொங்கிடும் அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள். இவர்கள் இந்த குலதெய்வத்தை எப்படி வழிபடுகிறார்கள் என்பதே இந்த நாடகம். கோவில் கருவறையை நாம் உருவாக்குகிறோம், ஆனால் தாய் தன் கருவறையில் நம்மை உருவாக்குகிறாள். கோவில் கருவறை செங்கல் மணல் சிமெண்டினால் நாம் உருவாக்குகிறோம், ஆனால் தாயோ தன் இரத்தத்தினாலும் சதியினாலும் நம்மை உருவாக்குகிறாள். அப்படிப்பட்ட தாயை நாம் எப்படி காப்பாற்றுகிறோம்? மனிதர்கள் எத்தனையோ மாற்றங்கள் உண்டு. இந்த மாறுபட்ட மனிதர்கள் மத்தியில் இவர்கள் வாழ்க்கை எப்படி நகர்கிறது? இந்த குலதெய்வத்தை வழிபட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறதா பார்ப்போம். வாருங்கள், அழைத்து செல்கிறோம் எங்கள் குலதெய்வத்தை காண. என்றும் உங்களுடன் ராம திருப்பதி. எங்கடா அந்த குட்டி? நம்ம தோட்டத்தெல்லாம் வச்சிருக்கா,
இஷ்டத்துக்கு விளையாடலாமடா. நீ போய் முதல்ல அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு வா. எங்க அப்பா வாங்குற பணத்துக்கு எங்க சித்திரவதை மட்டும் எப்படிங்க ஐயா? முத்துசாமி, தப்பு பண்ணிட்டியா முத்துசாமி?
இந்த ராவிராஜா யாருக்கு உனக்கு தெரியுமா? காட்டுக்கு வேட்டைக்கு போனா அந்த சிங்கத்தை மட்டும் தான் ஓட்டை ஆடுவேன். அதே கடலுக்குன்னு போனா அந்த திமிங்கலத்தை மட்டும் தான் பிடிப்பேன். இந்த ரவிராஜா யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுப்பட்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சரி சரி வாங்க, நீங்க பசங்களை கூட்டிடுவே கோயில் போயிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து நம்ம சாப்பிடலாம். இந்த உலகத்திலேயே நான் வாங்கக்கூடிய முதல் தெய்வம் என்னை பெற்றெடுத்த அம்மாவும் அப்பாவும் தான். உங்களுக்கு அப்புறம் தான் இந்த சாமி எல்லாம். முதல்ல நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா அண்ணன் சொல்றது சரிதான், எங்களுக்கு குலதெய்வமே நீங்க தான். நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணா இந்த உலகத்துல இருக்க எல்லா தெய்வமும் எங்களை ஆசீர்வாதம் பண்ண சமம். அப்பா வாங்க, இந்த அம்மா பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உங்களால இந்த குடும்பமே ஆனந்தமா இருக்கணும். என்ன லட்சுமி?